ஒரு வரல் இங்கே ரெண்டு விரல் இருக்கு இங்கே ஒரு வரல் இருக்கு இந்த வரல் இங்கே எடுத்துன்னு வருட்டுமா ஜீவும்பா சொல்லுங்க சிங்கிள் மூணு தான் சீ சிங்கம் மூணு பேரை தான் வரும் சிங்கிள் சி எது ஒன்று பிண்டப்பா சொல்ல பார்த்தா வரல இல்லை சார்பட்டா வந்து நான் சேரும் போது லாஸ்ட் மினிட்ல தான் வந்தேன் நான் தடுக்கிந்துரு விழுதுக்கு உங்களோட என்ட்ரன்ஸ்ன்றது அப்படியே வேற லெவல்ல இருந்து சார் உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கு அந்த தண்ணி வந்துச்சு பேட்டில ஒன்றுமே இல்லை எல்லாம் சின்ன ரோல் தான் நீங்க பணம் ஆஷ வீர் அப்படின்ற இல்ல எனக்கு தலைவர் கூட நடிக்கணும் தலைவர் கூட எங்கயும் பக்கத்துல இப்போ நினைச்சேன் ஆனா தலைவர் கூட ஒன் ஆன் ஒன் போய்ட் கடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை எது எந்த பரம்பரை பெஸ்ட் சர்க்கட்டவா இல்ல இடியாப்ப இடியப்பா பரம்பரை தான் என்னங்க நீங்க நான் ஜெயி ஸ்டோன்ல கிடைக்கல ஜெயி ஸ்டோன்னா நான் சர்க்கா நம்ப முக்கியமான ஆசர் ஒன்னு சொல்றேன் சார்பட்ட இந்த புரியாபா அப்லோட்யா ஹாய் வியூர்ஸ் நான் ஷபீர் பேசுகிறேன் சூரிய நெஃபன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபார் சினிமா கண்டென்ட்ஸ் ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சூரியனெஃப்எம்லேருந்து நான் ஆர்ஜே எம்பது பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி அறையில் தான் இருக்கிறேன் ஆனால் என்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கும் நெகட்டிவ் வந்த காரணத்தினால நாங்கள் அடுத்த தனி அறையில் இருக்கிறதனால நான் மாஸ்க்கு கல்கிறேன் நீங்கள் டெஃபினட்டாக மாஸ்க்கு போட்டுக்கோங்க இப்போ எதனால் இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் நேற்று போட்ட க்ளவுஸ் இன்னும் கழட்டாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கூட இருக்க ஒரு ப்ராமிசிங் செலிபிரிட்டி அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே உள்ளே வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து சர்பேட்டா பரம்பரை அப்படின்ற திரைப்படத்தில் வேறு லெவல் ஹிட் ஆகிட்டு ஹீரோக்கு கூட அவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் இருந்துச்சா அப்படின்னு தெரில இந்த கேரக்டர் உள்ளே வரும்போது பயங்கரமான ரிசப்ஷன் இருந்தது தேட்டரில் இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக விசில் கத் விசில் அடிக்க கற்றுக்கிட்டாலும் விசில் அடிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நன் அதை தான் டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர் பண்ண ஷபீர் ப்ரோ நம்ம கூட இருக்கிறார் ஹை ப்ரோ ஹலோ ஹலோ நாங்கள் படம் பார்த்தோம் வேறு லெவல் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு டான்ஸிங் ரோஸ் எங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே நாங்கள் வந்து சீரிஸ்ஸாக நாங்கள் தமிழில் வச்சாலும் இவர் தான் டான்ஸிங் ரோஸ் நம்புங்க அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி லுக்கில் இருக்கீங்க ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எக்ஸப்ஷன் உங்களுக்கு இன்டர்லாம் அந்த ஃபீல் எப்படி இருக்குது சீரியஸ்லி நான் நினச்சேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங் பட் இன்னும் அது இருந்துனே இருக்குது இன்னும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் சரீன் ஃபீலிங் இருந்துனே இருக்குது ஸோ ஐம் பாஸ்கிங் இன் ஆல் க்ளோரி எல்லாமே அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க் ஐ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அந்த இதுக்கு இன்னொரு உங்கள் ப்ரொஃபைலில் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கிளவுன் டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அது கேட்டிருக்காங்களான்னு தெரில நாங்கள் ரிசர்ச் பண்ணோம் அதை பற்றி க்ளவுன் டாக்டர் அது என்னது என்ன பண்ணுவீங்க அதை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுங்க க்ளவுன் டாக்டர் கிடையாது நான் வந்து ஹாஸ்பிட்டல் க்ளவுன் க்ளவுன் டாக்டர் வந்து ஒன்லி ஏ டாக்டர் கேன்பிஎ க்ளவுன் டாக்டர்

எல்லாமே சுற்றி அந்த நர்ஸ் அந்த டாக்டர்ஸ் ஆர் த அந்த தான் இருக்கும் நாட் மெக்கானிக்கல் அண்ட் ஆல்சோ எதுவுமே பண்ணா நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஃப்ரீயா இருக்க முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம லைட் பண்ணும் அந்த கண்ட்ரோல கொடுக்க ட்ரை பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேஷண்ட்னா நான் அங்கெல்லாம் அங்க நின்ட்டு உங்க பக்கத்துல வரோன்னா நீங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நான் வருவேன் அங்க வரலாமா எஸ் சொன்னால் தான் வருவேன் தட் கிவ்ஸ் யூ சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும் அது உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது உங்கள் பெர்மிஷன் பண்ணி பண்ணி ஒரு நிறைய ட்ரிக்ஸ் காட்டுவோம் மேஜிக் காட்டுவோம் அந்த மேஜிக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு விரல் இங்கே ரெண்டு விரல் இருக்குது இங்கே ஒரு விரல் இருக்குது இந்த விரல் இங்கே எடுத்துன்னு வரட்டுமா ஜி பூம்பா சொல்லுங்க ஜி பூம்பா வந்து பாரு ஸோ இந்த மாதிரி ஸ்டூப்பிடும் பண்ணோம் அது வந்து அதையும் ஸ்டூப்பிடா ஏன்னா ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இப்படி இருக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஸ்டூபிடை பார்த்தும் சிரிப்பாங்க அடல்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கிட்ஸுக்கு வந்து அதை விரும்பி நிஜமாக மனசார சிரிப்பாங்க மனசார ரசிப்பாங்க சம்டைம்ஸ் சிரிக்க மாட்டாங்க அந்த டைமில் சிரிக்க மாட்டாங்க ஆனால் லேட்டாக மச் லேட்டாக அதை பார்த்து அதை யோசித்து சிரிப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தோம் அங்கே ஒரு வார்டில் பண்ணும்போது பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் அதை பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இறந்து போச்சு அன்னைக்கு சரி போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கீழே கீழே ஃப்ளோர் போகலான்னு சொல்லி கிளம்புறோம் ஒரு ஒரு அப்பா வந்த இன்னொரு இன்னொரு பேஷண்ட்டோட அப்பா வந்துட்டு பக்கத்து பெட்டில் என்னோட குழந்தை இருக்க வந்து சிரிக்க வைங்கன்றாரு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போக முடியல ஏன்னா அது பக்கத்து பெட்டில் யாரோ தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேக்கப் ஆக்கும் அப்போ ஒன்றும் புரியாது அப்போ கிளவுனாக இருந்து வந்து ஏதாவது சீர்க்க வச்சு அவர் சிரிக்க வச்சு நான் கீழே போய்டுவோம் மேக்கப் ஆக்கும்போது தான் இதெல்லாம் வந்து ஞாபகம் ஹிட்ஸ் அஸ் அந்த ஒரு மூடில் இருந்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் ஸ்டில் கண்டினியூ டு இப்போ பிரேக்னால இப்போ போறது இல்லை பிகாஸ் இட்ஸ் நாட் சேஃப் ஹோப் அந்த எல்லாம் செட்டில் ஆயிட்ட பெரும் திரும்ப ஆரம்பி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க ப்ரோ நான் வந்து அப்சர்வது பண்ணிக்கிறேன் ஏதோ சின்ன பாட்டாவது அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பயங்கர ரிசெப்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு என்னடா எல்லாம் நல்லா இருக்கீங்க யாரும் நல்லா இல்லன்னு சொல்ல அந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும் அண்ட் மறக்க முடியாத ஒரு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருக்கலாம் மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் அவரும் என் கூட தான் ட்ரை பண்ணியிருந்தாரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் விட்டு போயிட்டார் அவர் ஃபோன் பண்ணி சொல்ல சந்தோஷமாக இருக்குது என் கண்ணுலருந்து தண்ணி வருது ஐ ஜஸ்ட் ஓ வாண்ட் இது மேலே என்னால் பேச முடியல தண்ணி வருது எனக்கு என்னமோ நான் பண்ண மாதிரி இருக்க விடாத கண்டினியூ பண்ண அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது வந்து

முயற்சி தான் பண்ணிட்டேன் அந்த இந்த ப்ராசஸ் நான் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து அது ஸ்ட்ரகிளாக தெரியல ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸாக தான் தெரிஞ்சுது நான் நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் அந்த க கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு ஸோ ஸ்ட்ரகிள் இல்லை ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்கிறேன் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஒரு வீடு இருந்துச்சு வென் ஐ கோ பேக் தேர் வாஸ் அ ஹவுஸ் த வாஸ் ஃபுட் ஆன் த டேபிள் எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை அதுக்கு நான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஐ மீன் தோ தேர் நாட் டூ கான்ஃபிடென்ட் தே நாட் டூ கான்ஃபிடென்ட் அபவுட் மை கே சாய்ஸ் ஆஃப் கெரியர் இதெல்லாம் வேணான்னு சொல்லலை அது எனி மூமெண்ட் அப்பா அம்மா அப்பா ஸ்டாப் பண்ணும் இல்லை வெளியே போகணும்னு சொல்லிருக்கலாம் அது சொல்லவே இல்லை இன்னும் சப்போர்ட் தான் பண்ணார் டவுட்டாக இருந்தால் கூட சப்போர்ட் இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துட்டு தான் இருந்தார் ஐ ஸ்டில் ஒரு வீடு இருந்துச்சு கார் கொடுக்குறாங்க வேறு இதில் எது ஸ்ட்ரகிள் ஐ மீன் ஐ டோன்ட் சி எனி ஸ்ட்ரகிள் ஹியர் இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க ப்ராப்ளி தட் ஸ்ட்ரகிள் ஐ டோன்ட் நோ ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணல மே அண்ட் டு ஆன்சர் யுவர் நெக்ஸ்ட் பார்ட் மென்டல் எபிலிட்டி ஐ டோன்ட் நோ பீங் அ ஸ்போர்ட்ஸ் ஐ வாஸ் இன் டு கிரிக்கெட் ரியலி ஐ மீன் லோவர் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரௌண்டர் வெரி நைஸ் ஸோ மேபி தேட் கன் என்ன நான் கன்சிஸ்டண்டாக ஆட மாட்டேன் செக்ரட்டரி அடிக்கடி வந்து காடி துப்பிட்டு போயிருக்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ தான் உள்ளே போகிறேன் பேட்டிங்க்கு செக்ரட்டரி சொல்லி அனுப்புகிறாரு பார்த்து ஆடினது தான் நம்ம ஆடினு போகிறேன் ரெண்டாவது பால் அவுட்டு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ்தி ரெண்டாக தூங்கி வச்சு கேட்ச் உள்ளே வந்துட்டேன் செக்ரட்டரி அதை கவனிக்கல உள்ளே வந்தோடனே ட்ரிங்க்ஸ் பிரேக்கு டீம் உள்ளே வந்துச்சு திரும்பி உள்ள போும்போது সেক্রেটারি பக்கத்துல வந்து நிதானமா ஆடி நின்னு ஆடிட்டாரு அவர் அவுட் ஆனது பார்க்கவே இல்ல நான் அவுட்டிங்க டிஸ்மிஸ் ஆகல அவுட் ஆனது பார்க்கல இல்ல சார் அவுட் ஆயிட்டே சோ يا కమింగ్ టు યોર क्वेश्चन எனக்கு மென்டல் ஃபேடிக்கு வரல இது இனியர்க்கு வரல டச் ஹூட் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறதுனாலோனாலேயோ இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ தெரில அந்த 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 ஏரியாவுக்கு நான் இன்னும் வரல ஐ டோன்ட் நோ பட் ஐம் ஹாப்பி இந்த ஸ்பேஸில் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கேன் அது பிரச்சனை தான் கடவுள் புண்ணியத்தில் வர வேணாம் நீங்கள் டச் வெயிட் பண்ண திரும்ப இருக்குது அண்ட் அடுத்தது நீங்கள் பீஇங் ஏ கிரிக்கெட்டர் நம்ம வந்து ஒரு 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 ஈஸியாக ஒரு ட்ரில்லை நம்ம பண்ணிட முடியும் இப்போ கிரிக்கெட்டை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரில் பண்ண முடியும் பட் பாக்ஸிங் அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புதுசு இல்லையா அந்த படத்துக்காக பண்ண ஒரு விஷயம் அண்ட் அது புதுசாக இருந்த மாதிரி தெரியல ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மாதிரி அதில் இன் இன் இன்க்ளூடிங் யோர் நியூ வே ஆஃப் ஸ்டைல்ஸ் உள்ள வரது என்ட்ரிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கு என்ன தான் பண்ணிங்க அதுக்கு ஒர்க்ஸு அந்த மாதிரி விஷயம் சி நான் ஏறனே காலடி குத்துவரிசை அதில் கிக் பாக்ஸிங் ஸ்டைல் இருக்குது அதுக்கு முன்னாடி கலரி தென் பார்க் ஊர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சிலம்பம் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் அக்கா கிளாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பாக்ஸிங் வந்து திரு சைன் பண்ணோன்னா திரு மாஸ்டர் கிட்டே ஒப்பி ஒப்பரிச்சிட்டாங்க அவர் வந்து நல்லா ஸோ அது நிறைய கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ரொம்ப ரொம்ப வேலை வாங்கினார் நானும் அவரை ரொம்ப படுத்தினேன் பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஸ்பீடும் அந்த எஜிலிட்டியும் வந்துடுச்சு ஸோ கஷ்ட இதுக்கு நல்லா ஒர்க் நிறைய பண்ணேன் நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்கேன் ஸோ ஏ அண்ட் அன்பவரி மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும் ப்ரில்லியன்ட் தே ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அந்த கொரியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா அது அது ட்ரைனிங் வெளியே ப்ராக்டிஸ்க்கும் வந்துருந்தாங்க அது ப்ராக்டிஸ்க்கு அப்போது டு நோ த பாக்ஸிங் மூவ்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க பிரித்து பிரித்து அந்த மாதிரிலாம் வந்து ப்ளஸ் என்னோடய ஸ்டைல் இன்க்ளூட் பண்ணும்போது ஏன்னா அந்த ஸ்டைலில் வந்து என்னோடய ஸ்டைலு ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது பார்க் அவர் சொல்லும்போது நேற்று நான் அவர் ஜான் விஜய் என்னிட்ட பேசுமா அவர் சொன்னார் என் பையன் பார்க்க ஒரு க்ளாஸ்லாம் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரேட் பண்ணியிருக்கு அந்த பார்க் அவர் பண்ணனால தான் நீங்கள் அந்த ஃப்ளாஷ் பேக் சீல்ல டைவிடித்து உள்ளே வர்றது அதெல்லாம் இல்லையா பிகாஸ் அது நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்லேயே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்று இயர்ஸ் பேக் அண்ட் இப்போ வந்து பார்க்கரில் வந்து அகைன் ஜிம்னாஸ்டி வந்து சொன்னாங்க என்ட்ரி எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ட்ரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ தட் மேட் இட் ஈஸி ஃபார் மீ டு அதெல்லாம் நான் காட்டுக்குள்ளெலாம் பண்ணியிருக்கேன் அந்த அந்த என்ட்ரி எல்லாம் ஜா ஜாலியாகுது எங்கெங்கே கிடைக்குதோ ஜஸ்ட் ட்ரை ஏன்னா பாக்ஸிங்ருங்க எனக்கு எங்கேயுமே இல்லை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது தெரியல ஸோ ஸோ ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற பிரான்ச்சில் பண்ணி பார்க்கறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் சரி ஃபஸ்ட் டைம் அங்கே போனோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஏன்னா அந்த ரிங்கில் நான் பண்ணி பார்த்ததே எல்லாம் பார்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் அன்பரி மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இல்லை பிரதர் பண்ணலாம் சொல்லி அவங்களையும் அவங்களையும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா கார்த்தி சதீஷ் அப்புறம் ராஜ்குமார் நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அவங்கலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் தான் தோணும் இப்போது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு மாதமான ரோப்படிங் இருக்கும் இவரே சொல்லியிருப்பேன் நம்ம பசுபதி சாரே சொல்லியிருப்பார் நீ உனக்கு வந்து அவன் அடிக்கிற அளவுக்கு பெரிய இது இருக்கலாம் ஆனால் டான்ஸ் இருக்கிறவங்க சார்த்தீங்கன்னா அவன் பெரிய அழப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆரியா அவர்களை ஃப்ரேமில் காட்டும்போது ஜென்ரலாக ஒரு மணி அடிக்கவும் திரும்பி பார்ப்பார் அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட்டே இருந்தது பட் உங்களோட எண்ட்ரன்ஸ்ன்றது அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த ஃபீல்டு ஃபிஃப்டின் இயர்ஸ் கழிச்சு ஒரு மெயின் ரோல் எனக்கு வந்திருக்கு ஆனால் நான் பார்க்குறேன் பார்த்து வீட்டில் உட்காந்து எப்படி இருக்கு ஐ டென்ட் நோ தட் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது அண்ட் இட் வாஸ் ப்ரில்லியன்ட்லி டன் ப்ரில்லியன்ட்லி எடிட்டட் ப்ரில்லியன்ட்லி ரிட்டன் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் ஹூ போர்ட்ரேட் தட் கேரக்டர் இமோஷ்னல் ஆகிட்டேன் வா நம்மள வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களே அண்ட் ஆஸ் அண்ட் ஆடியன்ஸ் சாமி என்ஜாய் பண்ணேன் ஸோ அமை திரும்ப வந்து அந்த சீன் பார்த்து ஆஸ் ஷபீரா பார்க்கலாம் திரும்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இட் ஹிட் மீ அகாட் இமோஷனல் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்க்கும்போது ஆஸ் அன் ஆடியன்ஸ் இன்னும் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு ஆடியன்ஸை தான் பார்த்து ரசிச்சுருக்கேன் மாதிரியும் ஸோ தட் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் த ரைட்டிங் அண்ட் தி எடிட்டிங் பார்ட் ஆஃப் இட் நான் இதுதான் சொல்லுவேன் யூடியூப்ல வந்து நிறைய உங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் அவர் பசுபதி அவருக்கு இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு போட்டாலே டான்ஸிங் ரோஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ட்ரெண்டிங்கில் வந்துட்டே ப்ரோ இன்னொன்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி சும்மா நாலு மீம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சில் ஒன்றும் உங்கள் வீம் இல்லாமல் இருக்கிறது இல்லை டான்ஸிங் ரோஸ் வந்துட்டே இருக்குது டோட்டல் டீம் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா சார்பட்டால இப்போ வந்து என்ன இதில் பிள வித்தியாசம்னா எல்லா கேரக்டரும் பேசப்படுது அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஒரு டூ ஹார்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் இத்தனை கேரக்டர்ஸும் பேசப்படுது ஒன்று ரெண்டு இல்லை சரி மெயின் கேரக்டர் மட்டும் பேசப்பட்டால் பரவாயில்ல என்ன மாதிரி கேரக்டர் அப்புறம் மெயின் வேம்புலி சந்தோஷ் பிரதாப் ரோல் கலையரசன் ரோல் டேடி ரோல்லாம் கொண்டாடுறாங்க அப்புறம் பசுபதி சார் ரோல் முத்துக்குமார்னாவோட ரோல் என் வீட்டில் முத்துக்குமார்னாவோட ரோல் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் இவன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க அது வந்து ரைட்டிங் வந்து அப்படி பிரில்லியண்டாக இருக்குது ஸோ அம் ஹாப்பி ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் நான் வந்து தடுக்கி விழுந்துருக்கு விழுந்ததுக்கு இல்லை ஆக்சுவலி இங்கே நான் படம் பார்த்துட்டு வந்தோடனே படம் வந்து எப்படி பார்த்துக்கு கேட்கும்போது ஜென்ரலாக ரிவியூ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் படத்துக்குள்ள வந்திருக்காங்களோ எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஈவன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீரன் அவர் உள்ள வரும்போது கூட அவருக்கும் அது மாசான ஒரு இன்ட்ரோ கொடுத்து தான் மீரான்லாம் வந்து எனக்கு மீரான் சொன்னால் எனக்கு இப்போ ரிங் எல்லா ஃபார் ஃபார் சம் ரீசன் எனக்கு ரிங் ஞாபகம் தான் வருது ஸோ எவ்ரிபடி ஹேஸ் லெஃப்ட் அண்ட் இம்பேக்ட் அந்த இப்போ கேரக்டர் சொன்னோன்னே எனக்கு ரிங் ஞாபகம் வருது அங்கே அந்த ஒரு எஃபெக்ட் அவர் விட்டு போயிருக்கார் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஐ மீன் அபவுட் ஐம் சேயிங் ரைட்டிங்கில் அப்படி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லக்கூடாது பைனரியாக பதில் சொல்லணும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும் எது எந்த பரம்பரை பெஸ்ட்டு சர்பட்டாவா இல்லை ஐடியாப்பா இடியாப்பா பரம்பரை தான் என்னங்க நீங்கள் நான் ஜெயி ஸ்டோனில் கடைசியில் ஜெயிஷ்டோன்னா இந்த சார்பட்டா பரம்பரன்னு சொல்லி அத்தனை பேர் இருக்கீங்க இங்க ஒரு மூணு பேர் தான் இருக்கும் நீங்க நீங்க சேர்த்துலீங்க ஆளுங்க நாங்க வந்து நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கோம் ஆரியா நீங்க தானே சொன்னீங்க ஆரியா வந்து நான் வந்து வேம்புலி அடிச்சு சிங்கிள் மூணு பேர் தான் சரி சிங்கம் மூணு பேரை தான் வரும் சிங்கிள் சிங்கம் நாலாவது பின்னாடி இருக்குங்க சிங்கம் டப்பா ஆளு கூட சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு பில்டப்பா சொல்ல பார்த்தா வரல அது எனக்கு சிங்க அடிச்சது அதுல டேங்கர் கடவுள் இருக்காருன்ற மாதிரி யாருக்கு இடியாப்பா பரப்பதான் ஏன்னா மூணு பேர் அப்படி நின்று அத்தனை பேர் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் ஸோ இடியாப்பா பரம்பரை தான் கெத்து இதுதான் உங்களுக்கு மூணு பேர் நாங்கள் இருந்து எல்லாத்தையுமே ஆப் பண்ணி தான் என்னங்க நான் இடியாப்பா பரம்பரைங்க என்ன வந்து எது எது சூப்பர்னு சொன்னால் என் பரம்பரை தான் சொல்லுவேன் நான் அண்ட் இப்போ அடுத்த ஒரு குட்டி செக்மெண்ட் ப்ரோ உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களோடது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அதோட இன்சைட் மெமரி ஏதாவது அதில் அதுக்கு பின்னாடி நடந்த மொமெண்ட் நீங்கள் சொல்லலாம் வாவ் திஸ் வாஸ் என்னோட பேட்டரில் லாஸ்ட் டே ஷூட்டு சேது நான் பார்க்க போனப்போ சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நான் சொல்லி எடுத்த எடுத்த போட்டோ இது பத்தின ஒரு இன்சிடென்ட் அவர் ஸ்பாட்டில் நடந்தது ஒண்டர்ஃபுல் பர்சன் இஸ் ஜாலியான பர்சன் நிறைய இன்சைட்ஸ் லைஃப் இன்சைட்ஸ் கொடுப்பேன் இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவர் உள்ள வருவார் என்னோட ஃபர்ஸ்ட் இதில் பேட்டரில் தெரியிற ஷாட் நான் தெரியிற ஷாட்டு அப்போ வந்து நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்பா எங்கன்னு கேட்பார் மேலே இருக்குன்னு சொல்லணும் நான் நான் ஒரு இமோஷன் கொடுத்தேன் நான் அவர் வந்தார் நல்லாயிருக்கு இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லி அவர் சூப்பரான ஒரு விளக்கம் அது இங்கே சொல்ல சூப்பராக ஒன்று ஒரு மேட்ரு சொன்னார் அவர் சூப்பராக ஒரு மேட்ரு சொன்னார் மேலே இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதை பண்ண வே சி அதை வந்து அதில் வந்து ரசிக்கிற மாதிரி வந்திருக்கோம் தெரியல ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து வேறு இமோஷன் ஃபீல் ஆச்சு அதெல்லாம் சொல்லணும்னு கிடையாது அண்ட் தட் கம்ஸ் பை ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு ஸோ யா அவரை பற்றி சொல்லணும்னா அந்த ஒரு மெமரி ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்டார்டிங் வந்து காலேஜ் படிக்கும்போது ஆர் சேல்ஸ் ஜாப்லாம் அப்போ அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க எனக்கு ஷூட்டிங்லாம் தெரியாது படம்லாம் பார்க்க பாக்க மாட்டாப்போ பார்ட் டைம் ஜாப் தானே போனா என்னன்னு சொல்லி நான் நினைச்சு ஜாலியாக பார்ட் டைம் ஜாப் டூ வாட் தேண்ட வந்து போனப்போ தான் இது நடந்து என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைப்பாங்க இந்த மாதிரி நிற்க வச்சாங்க அது இந்த ஸ்பாட் இது நான் பின்னாடி எங்கேயோ இருந்தேன் அது ஒரு பெரிய வயல் மாதிரி இருந்தது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படியே இருந்துச்சு ஆமாம் ஸோ பின்னாடி நின்றுத்தப்போ முன்னாடி கூப்பிட்டு அது அப்போ தான் எனக்கு வந்து கார்த்திக் பிரதர் மிலிந்த ராவ் சுதா கொங்கரா அது அந்த பெரிய டீம் அது அந்த டீமில் வந்து அப்போ நடந்த சம்பவம் இது அண்ட் அங்கே தான் இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இது ரிலீஸ்க்கு அப்புறம் இது இந்த ஷார்ட்டை பார்த்து நிறைய பேர் சூப்பராக ஆடிச்சு இதில் என்ன நடிக்கிறதுக்கு இருக்குது பட் தென் மச் லேட்டர் ஐ கைண்ட் ஆஃப் அது கைண்ட் ஆஃப் பிட் மீ ஐ திங்க் ஓகே அதுதான் அந்த கிரியேட்டர் ஸ்பார்க் அதுக்கப்புறம் தான் ஐ தாட் ஓகே ஐ ஒன்ட் லேர்ன் திஸ் அப்படி தான் டான்ஸ் கிளாஸ் ஃபைட் கிளாஸ் அதுக்கப்புறம் தியேட்டர் இது எல்லாத்துக்கும் கிரியேட் ஆனது இந்த இந்த ஃப்ரேமில் இருந்தால் இது உங்களுக்கு சைடில் வரும் இல்லை எங்கேயாவது வைப்பாங்க எடிட்ரு அது பாருங்கள் ஹாஸ்பிட்டல் கிளவுனிங் ஐ ஐ ஐ லவ் லவ் திஸ் திஸ் ப்ரொஃபஷன் எனக்கு என்ன இருந்தாலும் இது போய்டே தேர்ஸ்டே எது இருந்தாலும் நான் அன்னைக்கு போயிடுவேன் நெக்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர் வந்து பேட்டில ஒன்றுமே இல்லை எல்லாம் சின்ன ரோல் தான் நீங்கள் பண்ண வேணா ஷபீர் அப்படின்னாரு இல்லை எனக்கு தலைவர் கூட நடிக்கணும் ஏதாவது கொடுங்க சார் அப்படி கொடுத்தாரு அந்த வாய்ப்பு இதுவும் அகைன் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் எனக்கு கேக்லாம் வெட்டினாங்க இது நவாஸ் பாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எடுத்த போட்டோ அவர் கூட கொஞ்சம் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எல்லாம் இருந்து ரெண்டு சீன் இருந்துச்சு படத்தில் வரல அண்ட் ஐ ஐம் ஹியூஜ் ஹியூஜ் ஃபேன் அண்ட் ஹி இன்ஸ்பைர்ஸ் மியா லாட் அவர் மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கணும்னு இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் தர்ஷனங்க இதெல்லாம் இது அகெயின் இது லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் தலைவர் போய் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டப்போ எடுங்கன்னு சொல்லிட்டு போஷன் நல்லா வந்துருக்கா நல்லா வந்துருக்கா அப்படின்னு கேட்டார் ஐயோ ஏன் போஷன் ஏன் இப்போ எனக்கு கடை போகிறாங்க அப்படின்னு அவர் லுங்கி போட்டிருந்தார் கேமரா எடுக்கிறவங்க சார் லுங்கி அதெல்லாம் எடுங்க எடுங்க அப்படின்னாரு அந்த மாதிரி சோர்ஸ் சிம்பிள் கை அந்த ஃபைட் சீன் அப்போது எனக்கு வந்து சந்தோஷமாகிடுச்சு ஒரு ஒன் ஆன்

ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு முக்கிய நன்றிகள் மிஸ் ரஞ்சினி சோர்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதை தாண்டி நீ இப்போ அடங்கு முருவில் பார்த்ததுக்கும் இப்போ சர்பட்டா பரம்பரையில் பார்த்ததுக்கும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டாக வேறு இருந்தது ஸோ அது ரெக்வஸ்டட் பை தி டெரக்டராக அது அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்பட்டை வந்து நான் சேரும்போது லாஸ்ட் மினட்டில் தான் வந்தேன் தடுக்கினேன் ஹாப்பிலி லக்கிலி ஃபார் மீ நித்யான்னு சொல்லி காஸ்டிங் டைரக்டர் அவங்க தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு நான் ஐயோ நீங்கள் பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்ததினால நான் நான் இருந்த தோற்றம் அப்படியே இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆப் ஃபார் தி ரோல் ஸோ அதுக்கு தோற்றத்தில் மாற்றம் எதுவும் நான் பண்ணல ஏ நீங்கள் எங்கேயாவது எனக்கு சர்பட்டா பரம்பரை படத்தில் நான் வந்து ஆன அந்த வித எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விண்டேஜ் ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம் சொல்லிட்டு இது நல்லா இருக்குது எதே நம்மையே வச்சக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் போயிருக்கீங்களா அதில் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் சார்பட்டாவில் நடிக்கும்போது வெளியே மேக்கப் எடுத்து பார்த்தா யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எனக்கு நான் ஸ்டார்டிங் டிஸ்க்ளைமர் சொன்னல சொன்னால் சத்தியமாக நம்புங்க இவரு தாங்க டான்ஸிங் ரோஸு கஷ்டப்பட்டு பிடிச்சி கூட்டு வந்துடும் அந்த மாதிரி டிஸ்கைஸ்ட்டு அந்த வேறு டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ உங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ பார்த்தாலுமே கூட கண்டுபிடிக்க முடியாது டேரக்டர் ஹேட் அ கிளியர் விஷன் அவரோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா எல்லாருக்குமே ஒரு விஷன் ஒரு விஷன் இருந்துச்சு அவருக்கு அதான் கரெக்டாக மேட்ச் ஈச் ஈச் கேரக்டரை வந்து மேட்ச் பண்ணியிருக்கார் அவர்

பயங்கரம் என்க்ரே செட்டில் என்கரேஜ் பண்ணார் வீட்டுக்கு போகும்போது ஃபோன் பண்ணி நேரம் பேசிட்டு அதெல்லாம் நடக்கும் கவலைப்படாது அடுத்த நாள் கொஞ்சம் கேரக்டர் பிடிச்சோன்னா பார்த்தியா சொன்னடல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹீ ஹீ இஸ் ஜென்யூன்லி அ வெரி நைஸ் பர்சன் ஏ

Thank you. Thank you for having me on the show. Thank you.